அந்த மீட்டிங்க்கு என்ன நான் தயார் செய்யறதுன்றது, நான் தயாருங்கிறது ஏதோ வேலை கிடையாது. அந்த வேலை வந்து எழுதுறது, யோசிச்சு என்னென்ன வேணும் யோசிக்கிறது தான் என்னுடைய வேலை. இப்போ நான் எண்ணங்களை யூஸ் பண்றேன். நான்பாவத்துக்கு அந்நியமா தனித்தனியா யோசனை வருதா? நான்பாவத்துக்குள்ளேயே அத்தனை யோசனையா அடக்கமா? எத்தனை நீங்க ஒன்னே ஒன்னு சொல்லுங்க. சிந்திப்பவன், சிந்தித்தல், சிந்தனைகள், கரெக்டா? ஆனா எல்லாமுமே சிந்தனை மயம்தான், கரெக்டா? சிந்திப்பவனும் சிந்தனை மயமா தான் இருக்கான், சிந்தித்தலும் சிந்தனை மயமா தான் நடக்குது, சிந்தனைகளும் சிந்தனைகளாக தான் இருக்கு, ரைட்டா? ஆனா இதுக்குள்ள மாத்திரம் இந்த நான்பாவன் தானே சிந்திப்பவனா எப்பவும் கான்ஸ்டன்ட் மாதிரி தன்னை வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, நீங்க என்ன பண்றீங்க, நாளைய மத்தியான ப்ராஜெக்டுக்கு மாத்திரம் இந்த சிந்திப்பவன் தனித்த சிந்தனை கூட்டங்களை ப்ராசஸ் பண்ணணும்னு தன்னையும் தனிமைப்படுத்திக்கிற அந்த சிந்தனை கூட்டங்களையும் தள்ளி வைக்கிற மாதிரி ஒரு காலத்துல உள்ளுக்குள்ள, கரெக்டா? இல்லாத காலம், ஒரு சிந்தனையில எந்த காலமும் இல்லைங்க. இல்ல திருப்பி பிளான் பண்றதுன்னா வந்து யூ ஆர் ஆக்டிவலி ஒர்க்கிங் இன் அட்வான்ஸ் இன் டைம், கரெக்டா? சரி, அட்வான்ஸ் எங்க வந்தது? இந்த உங்களுக்குள்ள இப்ப இந்த கேள்வியை கேட்கிற இந்த தருணத்தை தவிர நாளைன்றது எப்படி இருக்கு? எல்லாமுமே நான்பாவும் நாளைய உடலாக எழுந்திருக்க போகுது, அதை பத்தி நாளைன்னு சொல்றது, கரெக்டா? அந்த மாதிரி நானுக்குள்ள எல்லாமுமே அறியாமை மயமாக பதிஞ்சிருக்கிறதுனால தானே நாளைன்னு பிரிபட்டு நிக்குது. அதை பத்தி பேச்சுக்கணும் வருது, அதை பத்தி திட்டங்களுக்கு ஒரு நான் தனியா செயல்படணுமே, அந்த யோசனைகள் வந்து இப்ப நான் பண்ணக்கூடாதா, அது வந்து விலகுவதா அப்படின்னா, சி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நானாக இருப்பதே விலகி வந்தாச்சு, அதுதான் இங்க அடிப்பட்டேன். இப்போ எழுந்துக்கிறது யாரு? எல்லார்கிட்டையும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறது யாரு? அப்புறம் விலகினது எனது எவ்வளவு விலகுதல்கள் அதுல, அதுல நீங்க எப்படி எல்லாம் விலகி இருக்கீங்க? இன்றைய தேதியை புது தேதியா பாக்குறதுல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா? அப்படின்னா அதுல ஒரு தேதியில இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்படின்னா சாதகத்துல இருந்தும் நீங்க நானே வச்சு பண்ற சாதகமா நம்ம சொல்றோம், நானே பாக்குற சாதகம் சொல்றோம், நானே கேள்வி பார்வையாய், பார்வைதான் அது, கேள்வியாய் இல்ல, வார்த்தைகளாய் கேள்வி கிடையாது. இவனே யார்? அதான் உடம்புல இருந்தே நீங்க வச்சுக்கணும்ன்ற நான் மூ எல்லா விதத்திலயும் புரியுதா? அப்போ திருப்பி கேளுங்க, நானை விட்டு இல்ல, நானு தான் வந்து விலகி விலகி பல நான்களா மாறி யோசனை பண்ணுது. நாளைக்கு ஊரு போற நானுக்கோசரம் அந்த நான் தனியா இறங்கி வந்து பண்ற மாதிரி பண்ணு. நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்ம சாதகம்ன்றது என்ன சொல்றோம், உள்ள நான் உதிச்சுக்கிட்டே இருக்கு. அது உதிக்கிறது வந்து நாளையா உதிக்கலாம், நாளைக்கு ஊருக்கு போறவனா உதிக்கலாம், இன்றைக்கு இப்ப சாயந்தரம் ஏதோ வேலை பண்றவனா உதிக்கலாம், இப்ப ஆன்ம சாதகம் பண்றவனா கூட உதிக்கலாம், சாதகம் பண்றவன் கூட நான் தான். ஆனா அவனுக்கே இருப்பு இருக்கான்னு பாக்குறது ஒரு மென்மையான பார்வை, அவ்வளவேதான். தவிர இதுல நாளைக்கு ஊருக்கு போறவனை பத்தி நாளைக்கு மத்தியானம் நான் யோசனைகள்ல நழுவினேன்னா அப்படி எல்லாருமே நான் தான். விழிப்பு நிலையே யாருக்கு வருது? நானுக்கு தானே வர முடியும், தனியா பிரிஞ்சவனுக்கு தானே விழிப்பு நிலை. காரியம் மாற்றுபவர்கள் யார்? சிந்திப்பவர்கள் கூட காரியம் மாற்றுபவர்கள் தானே. உங்க சிந்தனையை நீங்க எதுக்கு சொல்றீங்க இல்லையா? நாளைக்கு போறத பத்தி திட்டம் பண்ணணும் தானே சொல்றீங்க. அந்த திட்டம் விடுபவர் யாரு? தூங்கிட்டா இருக்காரு அவர், இல்லாமையா இருக்காரு இல்லையே, அவரா தானே நீங்க இப்ப எழுந்துட்டு இருக்கீங்க. இப்போ எழுந்து கொள்பவன், விழிப்பு நிலைக்கு ஆட்படுபவர்கள் அனைவருமே அகந்தை கூட்டங்கள். அப்படின்னா நீங்க வந்து எதை விடுவீங்க, எதை பார்ப்பீங்க? அதுல ஆன்ம சாதகம் நீங்க பிரிஞ்சு நின்றது உங்களுடைய இன்னொரு அடிஷனல் அறியாமையா இல்லையா? உங்க அது சர்வசாதாரணமா நீங்க ஒரு செகண்ட்ல மனத்தாலேயே திட்டமிட்டுக்கலாமே. திட்டமிடும்போது கூட ஆமா, நாளைக்கு ஊருக்கு போற இவனுக்கோசம் நம்ம யோசிச்சு ஆகணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு போங்க. உங்க குழந்தை யோசனை அவ்வளவுதான், அவ்வளவுதானே அது? அதேதான் அவருக்கும் விஜய் சங்கருக்கும் பதில். எண்ணமாதான் விலகுறோம், இல்லாட்டி உணர்ச்சியா விலகுறோம், இல்லாட்டி நாளையா விலகுறோம், எல்லாமே நான் தான். இப்ப நம்ம நானை விட்டு விலகிதான் பிறவியை எடுத்திருக்கோம், நம்ம அஞ்ஞானமா தான் இருக்கும். அஞ்ஞானமா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி
ஓயாம எண்ணமா இருக்கும், ஓயாம உணர்ச்சியா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாரு, இந்த நான் உதிக்கும் நானை விட்டு விலகுதுல, நான் உதிக்கும் தானத்தை விட்டு தானத்தை பார்த்துக்கிட்டே இதெல்லாம் பண்ணு. அவர் சொல்றதே என்ன, ஆமா அது உதிக்கும் தானம் வந்து சொரூபம். அந்த ஸ்தானத்துல இருந்து நான் என்ன வேணா பண்ணட்டும், புரியுதுங்களா? அந்த பாவத்துல இருந்து சிந்திப்பவன் எவன்ற பாவம், புரியுதா? ஆமா தானத்துல இருந்தாலே நீங்க கடந்த நிலையில இருக்கீங்க. நீங்கன்றது அந்த நான் வந்து கடந்த நிலையில இருக்கு. அப்ப அது வந்து இன்னும் ஆக்கப்பூர்வமா இருக்கும். அங்க அட்வான்டேஜ் சொல்றேன், அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க இந்த நானா நீங்க வந்து நாளைக்கு போற வர நீங்க இறங்கி ஓயாம இந்த நான்ல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய நான்களா நீங்க மாத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 4 ஐடியா கிடைக்கும், 5 ஐடியா கிடைக்கும், 40 லட்சம் ஐடியா வரும். அது விட்டீங்கன்னா போருமா? பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு? 40 லட்சம் வரும், 4 கோடி கூட வரும். என்ன பொட்டன்சியல் பாயிண்ட், நான் உதிக்கும் தானத்துல நின்று வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, அதாவது வாழ்க்கையை வாழ்க்கைன்னு என்ன, அங்க இருந்து ஒரு உணர்ச்சி வந்துகிட்டே இருக்கோங்க. நான் உதிக்கும் ஸ்தானம்னா என்ன, நான் உணர்ச்சியா தான் உதிக்குது. என்னமா உடனே யோசனை பண்ண ஆரம்பிச்சிருது, ஆடா மாத்திக்குது, உடம்பா மாத்திக்குது, என்ன எப்படி போவேன், ஏதா போவேன் அப்படின்ட்டு விதவிதமா பயப்படுத்தி எல்லாம் பண்ணுது. ஆனா அது உதிக்கும் தானம்ன்ற அந்த இடத்துல பயம் உதிக்கும் தானமா இருக்கட்டும், உடம்பா நினைக்கும் தானமா இருக்கட்டும், என்ன விதமான பாவமாக இருக்கட்டும், அந்த இடம், அந்த நான் கூட கிடையாது, அந்த இடம், அந்த இடத்திலேயே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட சமர்ப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சமர்ப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய பொறுப்பாயிடுது. உதிக்கும் தானத்துல நீங்க இருந்தீங்க, நீங்க அப்பா கையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அவசப்படுவீங்க. அப்பாவே உங்க கையை பிடிச்சாருன்னா பகவான் இப்ப அதுதான் சொல்லி கொடுக்குது. நீங்க வந்து நேரடியா கிருஷ்ணரை உங்க கையை பிடிக்க வைக்கணும்னா நீங்க அந்த தானத்துல உங்களை ஒப்புச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே.